தமிழக அரசின் புதிய புரட்சி கோதுமை பீர். ஜப்பான்காரன் என்னென்னத்தையோ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். இந்த திமுகவை ஒழிப்பதற்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். கோடை காலத்தில் வெயில் அதிகமாகுதுன்னா தமிழகம் முழுக்க தண்ணீர் பந்தலும் மோர் பந்தலும் கட்சி செலவில் போட வேண்டியது தானே. அட சரிப்பா, கட்சி பணத்தை கூட நீங்கள் எடுத்து செலவு செய்ய வேண்டாம். அரசு செலவிலேயே தமிழகம் முழுக்க மோர்பந்தல் அமைத்திருந்தால் கூட வரி கட்டும் அனைத்து பொதுமக்களும் அதை வரவேற்று இருப்பாங்க. ஆனால் தமிழக அரசுக்கு என்னவோ மோர் விற்பதை விட பீர் விற்பதில்தான் அதிக நாட்டம் இருக்கு. கோடை காலத்தில் குடிகாரர்களுக்கு உஷ்ணம் தணிக்க டாஸ்மார்க்கில் போதுமான அளவு பீர் ஸ்டாக் செய்யப்பட்டுள்ளதாம். கோடை விடுமுறை முடிந்தவுடன் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க புத்தகங்கள் ஸ்டாக் செய்யப்பட்டிருக்கிறதா என்று யாருமே கேட்க வேண்டாம். அட, எதுக்கெடுத்தாலும் சும்மா சும்மா அரச குறை சொல்ல வேண்டியது. குடிகாரர்களின் உடல்நலனில் மீது அவ்வளவு அக்கறை இருந்தால் 100% சுத்தமான கோதுமை பீரை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடடா, என்ன சிறப்பான ஒரு தரமான கண்டுபிடிப்பு! ஏய், எப்படியா உங்களுக்கு இப்படியெல்லாம் ஐடியா வருது? ஏயா, குடிக்கிறது சாராயம், அதை கோதுமையில் செஞ்சா என்ன, ஃபினாயில் செஞ்சா என்ன? கோதுமை பீரை குடிச்சா மட்டும் அது என்ன, சத்து டானிக் மாதிரியா வேலை செய்ய போகுது? குடிகாரர்களுக்கு சத்தான பீர் வேண்டும் என்று அக்கறைப்படும் இந்த திறனற்ற திமுக. சத்துணவு முட்டைக்கு உள்ளே கருப்பு கலர் மை போய்விட்டது என்று பிஞ்சு குழந்தைகள் சாப்பிடும் சாப்பாட்டில் அக்கறை இல்லாமல் செயல்பட்டதை மறந்துடாதீங்க. எதிர்கால சந்ததியினருக்கு கல்வி பயில போதுமான அளவு கட்டடங்கள் இல்லாத நிலையில் இந்த குடிகாரர்கள் கோதுமையில் பீர் குடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கேடா. இதை கேட்டோம் என்றால் 2016 உங்களுக்கு ஏன் ஓட்டு போடவில்லை என்ற ஆணவத்தின் உச்சத்தில் ஒரு பதில் கேள்வி திராவிட இளவரசரிடமிருந்து வரும். தப்புதான் சார், 2014 உங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டது தப்பு கிடையாது. அதே மாதிரி 2021 உங்களுக்கு ஓட்டு போடாமல் நடுத்தருவில் அம்புன்னு விட்டுருக்கணும். உங்கள் லட்சணம் தெரியாமல் உங்களுக்கு திரும்பவும் ஓட்டு போட்டது நாங்கள் செஞ்ச மாபெரும் தப்பு தான். கதரும் மக்கள்.